Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான बर्थडे கேக் எப்படி ஈஸியா வீட்லயே பண்றது அப்படிதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கேக் மாவு ரெடி பண்றதுக்கு முன்னாடி அது பேக் பண்றதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். லோ फ्लेம்லயே அது ஹீட் ஆகட்டும். அப்புறம் நான் வந்து அரை கிளாஸ் வந்து பால் எடுத்துக்கேன். அதல நான் பகுதி எலுமிச்சை பழச்சாறு ஆட் பண்ணி தனியா வெச்சுக்கலாம். மாவு கேக் மாவு ரெடி பண்றதுக்கு நான் 1 கப் மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இத நல்லா mix பண்ணிட்டு சலிச்சு எடுத்து வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் வந்து முட்டையோட வெள்ளக்கரவ மட்டும் நான் ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிக்கிறேன். ரெண்டு முட்டையோட வெள்ளக்கரவ எடுத்துக்கேன். அது கூட நான் வந்து எலுமிச்சை பழத்தோட தோல் இருக்கல அது வந்து நான் சீவி கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது, ஃபுல்லா அவாய்ட் பண்ணிரோம். அதுக்காக தான் அந்த எலுமிச்சை பழத்தோட அந்த முட்டையோட சேர்த்து பீட் பண்ணதுக்கு அப்புறம் 1 கப் வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கேன். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம முட்டையோட மஞ்சள் கறுவ, வெனிலா எசன்ஸ், 1/2 கப் ஆயில் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த மிக்சரோட சேர்த்து நம்ம மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஆட் பண்ணி நம்ம mix பண்ணி நல்லா கட்டி எல்லாம் mix பண்ணி எடுத்துக்கங்க. இது கூட நம்ம mix பண்ணி வச்சிருந்தோம்ல பாலு லெமனும் அது கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி வெச்சுக்கங்க. அவ்வளவுதான், நம்ம கேக்கோட அந்த மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. ட்ரேல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரேல வந்து நான் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஒரே தடவை mix பண்ணி விட்டு நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்போ கிரீம் ரெடி பண்றதுக்கு நான் 2 ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் நான் 1/4 கப் வந்து சக்கரை எடுத்துக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸில நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு முட்டையோட வெள்ளக்கரவ மட்டும் எடுத்துக்கேன். அதுல பகுதி எலுமிச்சை பழச்சாறு ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம்ல கான்ஃப்ளோர் சக்கரை அந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம அப்படியே பீட் பண்ணிட்டே இருக்கலாம். பாருங்க நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் கிரீம் வந்து yellow கலரா இருக்கணும்னு சொல்லி நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு டைம் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம கிரீம் வந்து ரெடி ஆயிச்சு. இப்போ கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம ஸ்டிக்ல டிப் பண்ணி குட்டி எடுத்தேன்னா நம்ம அது வந்து க்ளீனா இருக்கணும். கேக் வந்து ரெடி ஆயிச்சு. இப்போ நம்ம ட்ரேல இருந்து நம்ம கேக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து நான் மூணு லேயரா வந்து
கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இது வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வேற ஒண்ணும் கிடையாது அரை கப் வந்து நான் சக்கரை எடுத்துக்க அதுக்கு ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமா சேரி கட் பண்ணி போட்டு லைட்டா அந்த சக்கரை கரையற அளவுக்கு கொதிக்க விட்டா போதும் இப்போ ஒரு லேயர் கேக் வெச்சிட்டு அதுக்கு மேல சுகர் சிரப் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேல நம்ம கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கங்க सेम इे मेतड नम मू लेयर वो फिल पड़ा கேக்கோட அவுட்டர் ஃபுல்லா வந்து நம்ம கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு மேல நான் டெக்கரேட் பண்றதுக்காக ஜேம்ஸ் முட்டை எடுத்துக்கேன் முட்டைனா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதுக்காக நான் வந்து கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஜேம்ஸ் முட்டை எடுத்துக்கேன் அதுக்கு மேல டெசிகேட்டட் கோகனட் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணப் போறேன் केक वो सूपर रेडी आीडियो पिछड़ी नीडियो पिछड़ी लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग मरकाम बेल आइकॉन क्लिक पड़ूंगू।